வணக்கம் நண்பா, என் பேர் அபிஷேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, ஹெச்பிசிஎல்ல இருந்து ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ நான் தான் கொஞ்சம் லேட்டா போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் லேட்டா தான் கிடைச்சிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் இருக்காங்க. ஸோ இன்டீரியர் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போலாம் வீடியோக்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே ஐகார்ட்டில் லிங்க் கொடுத்துறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குறிச்சிக்குள்ளே போயிட்டு பிளேஸில் போயிட்டு நீங்கள் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே ஐகார்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ் குறிச்சிக்குள்ளே போயிட்டு பிளேஸில் போயிட்டு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன் டேட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3rd of March ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கிடச்சிச்சு இந்த பிடிஎஃப். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துச்சு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 April 2021. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாலிடாக 1 month உங்ககிட்ட 1.5 month உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வேகன்சி சேலரி கிரேட் அண்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ஷாட்னா ஒரு டேப்லெட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ யாரெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உடனே அப்ளை பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி கிரேடு வந்து E2. ஸோ இதை பார்த்து நான் லேட்டாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து 30 தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 25, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சிவில் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24-25 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதே நான் சொன்ன ஏஜ் எல்லாமே ஒரே தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 25. நீங்கள் வந்து எந்த டிகிரி முடிச்சிருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தென் அப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரியில் ஏதாவது நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 seats, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எஸ்சி 20 seats, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, ஓபிசி நான் கிரிமி லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 49, டிடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, அன்ரிசர்வ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 93. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவாலிட்டி ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் பொட்டன்ஷியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ குவாலிஃபைங் டிகிரி வச்சு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் ஃபார் தி அப்ளைட் பொசிஷன். ஸோ உங்கள் டிகிரி வச்சு நீங்கள் என்ன முடிச்சிக்கோ அது ரிலவெண்ட்டாக தான் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% வெயிட்டேஜும், குரூப் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வெயிட்டேஜும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வெயிட்டேஜும், ஃபைனல் ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 54, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி அதே நீங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சேலரி கிரேட் சொன்னால் E2 E2ங்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 1,60,000 வரைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் கம்பெனி சிடிசி அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கிலீட்டு தான் நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு 3வது மார்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் போட்டாங்க. ஸோ அங்கே அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் பரப்பலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் உடனே மேலும் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ லாஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15th April அடுத்த மாதத்தோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட் ஓபிசி நான் கிளிமிஸ் ஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000+ ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1180 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுங்க, நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே போய் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி போட்டாங்க. ஸோ நான் அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், நீங்கள் ஐகார்டில் லிங்க் இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குஜிகளை போய் பிளேலிஸ்ட் போய் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற மாதிரி நம்ம நன்றி, டாடா பாய் பாய். ஸோ தேங்க்யூ, மறக்காமல் தமிழ் குஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹாவ் அ நைஸ் டே.